ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு நிரஞ்சனால இன்றைக்கு நம்ம வீடியோவில் டுவெல் ஹேர் கேர் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் ஆகும் அண்ட் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் இந்த வீடியோவில் நம்ம ஏ டு செட் நம்ம ஹேர் எப்படியெல்லாம் கேர் பண்ணணும் எல்லாமே ஹோம்மேட் ரெமெடிஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ஹோம் மேட் ரெமெடிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் ஒரு பெட்டரான ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா இந்த மாதிரி பெரிய கோமாக எடுத்துக்கோங்க இப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகாது ஹேர் க்ரோத் நிறைய ஆகும் அண்ட் ரெகுலராக கோமிங் பண்ணும் டெய்லியுமே சில பேர் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அண்ட் செகண்ட் டிப் நம்ம வந்து பேக் சைடில் கோம் பண்ணோமுன்னா நம்மளுக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் அண்ட் ஹேர் க்ரோத்தும் நல்லா ஆகும் இந்த மாதிரி கோம் பண்ணிங்கன்னா அண்ட் ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஹெட் ஏக் மாதிரி இருக்கும் அண்ட் ரெகுலராக பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இது கொடுக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்தும் நிறைய ஆகும் ஹேர் ஃபால் நல்லா ஸ்டாப் பண்ணும் டிப் நம்பர் த்ரீ ஸ்பிளிட் ஹேர்ஸ் இருந்தால் ஹேர் க்ரோத் ஆகவே ஆகாது ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் எப்போல்லாம் ஸ்பிளிட்டேர்ஸ் வருதோ அதெல்லாமே நீங்கள் கட் பண்ணிடணும் எண்ட்ஸ் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் ஆயிலிங் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் கண்டிப்பாக ஸ்பிளிட்டேர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஆயிலிங் பண்ணுறது நல்லது ஃபோர்த்து டிப் கோக்கனட் ஆயிலில் நம்ம எப்போல்லாம் அப்ளை பண்ணுன்னா ஹெட் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட் பாத் பண்ணிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா சில பேருக்கு வந்து டஸ்ட்டில் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொக்கோனட் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே போகணுன்னா அது வந்து டேண்ட்ரஃப் அதிகமாகும் ஸோ அதனால் கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெட் பாத் பண்ணிக்கணும் டிப் நம்பர் ஃபைவ் கொக்கோனட் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இல்லைன்னா நீங்கள் எந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் இல்லைனா இந்த மாதிரி ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் அண்ட் ஸ்கேல்ப் ஆக்டிவ் ஆகிட்டு நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் சிக்ஸ்த்து டிப் ரெகுலராக வந்து நீங்கள் ஆயிலிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு மைல்டான மசாஜ் பண்ணுங்கள் ஸ்கேல்புக்கு அண்ட் ரிவர்ஸ் சைடில் ஸ்கேல்புக்கு நம்ம பேக் சைடில் மசாஜ் பண்ணோம்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் இப்படி பண்ணுறதுனால ப்ளட் எல்லாமே ஸ்கேல்புக்கு வரும் ஸோ ஹேர் க்ரோத் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் செவன்த் டிப் நம்ம எப்பயுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஹேர்ஸாக இருந்தாலும் சரி லாங் ஹேர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் லூஸாக வந்து ஜட போட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க பிகாஸ் இப்படி பண்ணுறதுனால ஹேர் வந்து ரொம்ப சிக்காகாது மார்னிங் எஞ்சி நம்ம கோம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது அண்ட் எயித்து டிப் இது வந்து இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு டேண்ட்ரஃப் எல்லாமே பக்கா ஹண்ட்ரட் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் உங்கள் ஹேர்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகணும்னா டேண்ட்ரஃப் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது ஸோ அது இல்லாத மாதிரி உங்க ஹேர்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நைன்த் டிப் உங்களுக்குன்ட்டு ஹேர் மாஸ்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஹேர் மாஸ்க்கை வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க உங்க ஹேர்ஸ் வந்து நல்லா ஆக்டிவா ஹேர் க்ரோத் ஆகும் அண்ட் ஹேர் ஃபால் ஆகாது டைரெக்டாக ஷாம்பு எப்பயுமே அப்ளை பண்ணாதீங்க ஷாம்பு எடுத்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஷாம்பூ எடுத்துட்டு கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேப்பில் அப்ளை பண்ணிக்கணும் ரெகுலராக நீங்கள் கோகோனட் மில்க் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர்ஸில் ஸ்ப்ளிட்டர்ஸ் கம்மியாகும் ஒரு நல்ல கண்டிஷ்னராக கோகோட் மில்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் என்னோடய வீடியோ ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஹேர் கேர் ஆகட்டும் ஸ்கின் கேர் ஆகட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் அகைன் ஒரு பெஸ்ட் நான் நாங்களும் மீட் take பை பை டேக் கேர் லவ் யூ